நம்ம ஊர் சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். பணக்காரி கௌதமோட பொண்டாட்டிங்கிற நினைப்புல தானே நீ ஆட்டம் போட்ட என்னை அவமானப்படுத்தின. இப்ப உங்க ரெண்டு பேரையும் ஒரே செகண்ட்ல ஒன்னும் இல்லாதவங்கள மாத்தி தெருவுல நிக்க வைக்கிறேன். அஞ்சலி ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி எப்படியாவது புடிச்சாகணுமே. டே கௌதம், நான் பக்கத்துல வந்துட்டேன், உன் கதை முடிய போது. ஒருவேளை அஞ்சலி ஆபீஸ் போயிருப்பாளோ? அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓகே மேடம். மேடம். சொல்லுங்க மேடம். அஞ்சலி அங்க வந்திருக்காளா? இல்லையா மேடம். படா, கௌதம் ஆபீஸ்ல இருக்காரா? ஆமா மேடம், மீட்டிங்ல இருக்காரு. அஞ்சலி கௌதம பார்க்க ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கா. அவளை கௌதம பாக்குறதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க. என்னாச்சு மேடம்? அதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. அஞ்சலி எக்காரணத்தை கொண்டு கௌதம பாத்துட கூடாது, பேசிடவும் கூடாது. அது உங்களோட வேலைதான் மேடம். அஞ்சலி கார்த்திக் சாரோட வைஃப், நான் எப்படி பார்க்க வேணாம்னு சொல்ல முடியும் மேடம். அதுவும் இல்லாமல் அவங்க உங்களை மாதிரி இல்லை, சண்டை போடுவாங்க. அதான் எனக்கு பயமாக இருக்கு மேடம். கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. அஞ்சலி கௌதம பார்த்துட்டா பெரிய பிரச்சனையே ஆயிடும். இதை பாருங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க. நான் வந்துட்டே இருக்கேன், புரியுதா? ஓகே மேடம். நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னங்க? சரிங்க மேடம். அத்தை, உங்க மகனே ஒரு போலி, இதுல அவன் பேர்ல கம்பெனி வேற. நீங்க இத்தனை வருஷமா கட்டி காப்பாத்தின ரகசியத்தை ஒரே செகண்ட்ல உடைச்சு தூள் தூள் ஆக்குறேன் பாருங்க. மேடம் சொன்ன மாதிரி அஞ்சலி வந்துட்டாங்களே. மேடம் மேடம், எம்டியை பார்க்கணுமா? அவர் மீட்டிங்ல பிஸியா இருக்காரு, நீங்க இப்ப அவரை பார்க்க முடியாது. நான் உன்ன எதுவுமே கேட்கலையே. நீ எதுக்கு வாண்டட் எல்லாத்தையும் ஒப்பிக்கிற? அது வந்து மேடம், கார்த்திக் சார் ஆபீஸ்ல இல்ல. அப்படின்னா நீங்க கௌதம் சார் தானே பார்க்க வந்திருக்கணும், அதுக்கு தானே வந்திருக்கீங்க? அந்த அர்த்தத்துல சொன்னேன். நீ நினைச்சதெல்லாம் சரிதான். நான் கௌதம உடனே பார்க்கணும். எங்க அவரு? சார் பாம்பே கிளையன்ஸோட ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங்ல இருக்காரு. அதான் எங்க? கான்ஃபரன்ஸ் ஹால்ல. ஏனா எங்க சொத்துல உனக்கு எம்டி பதவி கேக்குதா? இருடா, உனக்கு வைக்கிற ஆப்ப. மேடம் மேடம், எங்க போறீங்க? அதான் சார் மீட்டிங்ல இருக்காங்கன்னு சொல்றேல்ல மேடம். என்னடி பெரிய மீட்டிங்? எங்களோடத அதை விட பெரிய இம்பார்ட்டன்ட் மீட்டிங். நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா உங்க எம்டியை வெளியே துரத்திட்டு நீ எனக்கு சல்யூட் அடிப்ப.
வேலைய பாருடி படி. மேடம் 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 விடுடி மேடம் ப்ளீஸ் மேடம் போகாதீங்க மேடம் மீட்டிங் போயிட்டு இருக்கு ப்ளீஸ் மேடம் 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 ப்ளீஸ் மேடம் வாங்க மேடம் ப்ளீஸ் மேடம் வாங்க ப்ளீஸ் மேடம் மேடம் சொன்னா கேளுங்க மேடம் ஏற்கனவே எம்டி டென்ஷனாக இருக்காரு இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா என்னதான் திட்டுவார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம் அவர் இப்போ வரமாட்டாரு நீங்கள் கிளம்புங்க மேடம் வெளியே வராம கான்ஃபரன்ஸ் ரூம்லேயே தங்கிடுவாரா உங்க எம்டி எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி கௌதம் வெளியே வந்து தானே ஆகணும் நான் வெயிட் பண்ணியே பார்க்குறேன் போக விடாதீங்க புரியுதா அண்ணா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா போங்கண்ணா ப்ளீஸ் சரிங்கம்மா ஊரு எல்லாம் வர மன மணக்க அசத்தல ஒரு புட்டி புட்டிக்க நம்ம காலியா நல்லதான் நமக்கு ஏத்தபடி விலை இருக்க சுவச்சு பார்க்கையில கிறங்கடிக்க நம்ம காலியா நல்லெண்ணதான் காலியா நல்லெண்ணதான் நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க